ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் மிக கனமழை பெய்யும்னு வானிலை ஆய்வு மையம் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க. அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்தீங்கன்னா புயலாக வலுவடைந்து கரையை கடக்கும் என்பதால் ஏப்ரல் 30 மற்றும் மே 1ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வந்து மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதுன்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பகுதிகள் வந்து இந்த கோடை வெயில் வெப்பம் பார்த்தீங்கன்னா சுட்டெரிக்குதுங்க. இந்த தாக்கத்தை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தணிக்கும் வகையில் பல பகுதிகளில் வந்து வெப்பச்சலனம் மழை பெய்து வருது. இந்த மழையை அதிகரிக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் உருவாகும் புயல் தமிழகம் நோக்கி வரும் என எதிர்பார்க்கப்படுதுங்க. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குநர் பாலச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து வலுவடைந்த நிலையில் உள்ளதுங்க. இந்த தாழ்வு பகுதி பார்த்தீங்கன்னா இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 27-28ஆம் தேதிகளில் வந்து புயலாக வலுப்பெற்று தமிழக கரையை நோக்கி நெருங்கும் சொல்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இன்று மீனவர்கள்லாம் வந்து தென்மேற்கு வங்கக்கடலுக்கு செல்ல வேண்டாம் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வருகின்ற 27-28ஆம் தேதிகளிலும் மீனவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகம், புதுச்சேரி, இலங்கையை ஒட்டிய வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிக்கெல்லாம் செல்ல வேண்டாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எச்சரிக்கையில் பார்த்தீங்கன்னா இவ்வாறு குறிப்பிட்டிருக்கங்க இந்திய வானிலை ஆய்வு மையம் பார்த்தீங்கன்னா இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நேற்று வெளியிட்ட இந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் உருவாகி உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து அடுத்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா புயல் சின்னமாக வலுவடையும் சொல்றாங்க. இதை தொடர்ந்து அடுத்த 72 மணி நேரத்தில் வந்து தமிழகம், புதுச்சேரி, இலங்கை கரையை நெருங்கும் சொல்றாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பார்த்தீங்கன்னா சூறை காற்று வீசும் சொல்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 மே 1ஆம் தேதிகளில் வந்து பெரும்பாலான மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழைக்கு வாய்ப்பு இருக்குங்களா. சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா. அதாவது 25 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்களா. இதை வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட்டாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெதர்மேன் அவருடைய ஃபேஸ்புக்ல இது குறித்து என்ன வெளியிட்டிருக்காருன்னா, பொதுவாக ஏப்ரல் மாசம் இறுதியில் உருவாகும் புயல் பார்த்தீங்கன்னா பர்மாவையே தாக்கி இருக்குங்களா. இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா 1996ஆம் ஆண்டு ஏப்ரல் இறுதியில் உருவான புயல் மட்டுமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தை தாக்கி இருக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது மீண்டும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இறுதியில் உருவாகும் புயல் தமிழகத்தை நோக்கி வர வாய்ப்பு இருக்குங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து கடலூர் வழியாக புயல் கடந்தால் கடலூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழைக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குமா. அதுவே வந்து சென்னை வழியாக புயல் கடந்தால் சென்னை, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழைக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குமா. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் இருப்பதால் இப்போதே வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை கணிக்க முடியாது சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 60% மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மால் கூற முடியும் சொல்லியிருக்காரு. 2 நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் தெளிவாக சொல்ல முடியும் தெரிவிச்சிருக்காருங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா மீனவர்களே, இந்த நாட்களை கடலுக்கு செல்லாதீங்க. முதல்ல நம்ம உயிர் தான் முக்கியம். இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.